Hi friends, welcome to Allan Trends. நீங்க இந்த வீடியோ பாக்குறப்ப subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா subscribe பண்ணிடுங்க and bell icon click பண்ணிடுங்க. இந்த வீடியோவை skip பண்ணாம பாருங்க. Friends, ஒரு வழியா February 24th வந்துருச்சு, வலிமை படம் ரிலீஸும் ஆயிடுச்சு. 2.5 வருஷம் வெயிட்டுக்கு அப்புறம் அப்டேட்ஸ்ன்னு கேட்டு மோயின் அலி வரைக்கும் போய் தியேட்டருக்கே வந்துருச்சு படம். படம் ரிலீஸ்க்கு முந்தின நாளே பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்து பயங்கர செலிப்ரேஷன் எல்லா தியேட்டர்லேயுமே. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட்ஸ் டிமாண்ட்னாலே என்னால் போக முடியல, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிருந்தார். ஸோ அங்கே உள்ள ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு அந்த வீடியோஸ் ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன். டேஸ்க்கு அப்புறம் அஜித் படம் பார்க்கறதுக்கு ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டே அஜித் அவரோட படத்துக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் டே மேட்னி ஷோ போயிருந்தேன். ஸோ என்னோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு வீடியோ மூலமா நான் கேப்சர் பண்ணியிருந்தேன், அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். இதோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்ல போகிறேன். படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சிட்டியில் க்ரைம் ரேட் அதிகமாகிட்டே இருக்கும், செயின் ஸ்னாச்சிங், அதுக்கப்புறம் மர்டர், இந்த மாதிரி இன்னொரு சில கேசஸ்லாம் வந்து யார் பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னே தெரியல. அப்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரே ப்ரெஷர் விழுந்துட்டுருக்கும். அந்த டைமு இந்த கேஸு அஜித் அவர்கிட்ட வரும். ஏன்னா இந்த படத்தில் அஜித் வந்து போலீஸ் கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு, அசிஸ்டன்ட் கமிஷனராக. ஸோ இந்த கேஸ் அவர்கிட்ட வந்தோடனே அவரோட இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் ஆகிடும். உண்மையிலே தியேட்டரில் உட்காந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் பார்க்குறப்போ ரொம்ப த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. என்னை அறிந்ததுக்கு அப்புறம் அஜித்தோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் படத்தில் சூப்பராக இருந்துச்சு, இன்க்ளூடிங் அவரோட காஸ்ட்யூம்ஸ் வேறு. ஸோ ஒரு சின்ன கேஸ்க்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ அந்த கேஸ்லேருந்து ஒரு கேஸ்க்கு டைவெர்ட் ஆகும், அந்த மாதிரி ஒரு சில சின்ன ஹின்ட்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஜித்துக்கு சப்போர்ட்டிங் கேரக்டராக நடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹுமாக்குரேஷி. இவங்களும் இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருந்தாங்க, அஜித்துக்கு ஈக்குவலாக வந்து படத்தில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் படத்தில் இவங்களோட காஸ்ட்யூம்ஸும் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அஜித்துக்கு ஹீரோயினே கிடையாது, ஏன்னா அவர் ப்ளே பண்ண கேரக்டர் அப்படி. படத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயா இவர் நெகட்டிவ் ஷேடு கேரக்டர் பண்ணியிருக்காரு. பைக் ஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு பைக் லவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். தயவு செஞ்சு இந்த ஸ்டன்ஸ்லாம் பார்த்து நீங்கள் ரியல் லைஃப்பில் ரோடில் ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் கேமராமேன் நிரவ் ஷா இவரோட கேமரா ஒர்க்ஸ்லாம் படத்தில் பார்த்தீங்கன்னா சில ஃப்ரேம்ஸ்லாம் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துக்கு ரெண்டு மியூசிக் டைரக்டர்னு எனக்கு படத்துக்கு ரிலீஸ்க்கு ஒரு நாள் முடி தான் தெரியும். அப்புறம் படத்தில் குறைன்னு என்னென்ன விஷயம் எனக்கு தோணுச்சுன்னா, படத்தில் ஒரு பஸ் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா அஜித் பஸ் ஓட்டிகிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் அவரோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருப்பார், அந்த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் ட்ராகாக இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி சாட்டர்டேலேருந்து படத்தோட ரன் டைம் 14 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருக்காங்களா. இன்னும் அம்மா சென்டிமெண்ட் காட்டினது ஓகே, பட் இந்த படத்தில் கொஞ்சம் ஓவராக காட்டிட்டாங்கன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு அம்மா சென்டிமெண்ட் தேவையான ஒரு அளவுக்கு ஃபீலும் ஆச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஹெச் வினோத், இவரோட தீரன் படத்தை வச்சு இந்த படத்தை கம்பேர் பண்ணுறாங்க. எல்லா டேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படமும் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் என்ன, சில படம் வந்து கிளிக் ஆகும், சிலது மிஸ் ஆகும். பெரிய ஹீரோஸ் படம்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் மாஸ் எலிமெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளே சொல்வோம் பெரிய ஹீரோஸ்லாம் வந்து ஃபுல் கான்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் அதே மாதிரி பண்ணால் நம்மளே படத்தை பார்த்து சொல்லியிருப்போம் சே இன்னும் கொஞ்சம் மாஸ் ஆட் பண்ணியிருக்கலாமேனு. ஏன்னா நம்ம பெரிய ஹீரோஸை வந்து அப்படியே பார்த்து பழகிட்டோம். அது அவங்க வருஷத்துக்கு 2-3 படம் கொடுத்தா பரவாயில்ல, வருஷத்துக்கே ஒரு படம் இல்லை 2 வருஷத்துக்கே 1 படம் தான் வருது. படம் பார்க்குறப்போ எனக்கு ஒரு 2 படம் ரெஃபரன்ஸ் ஞாபகம் வந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜித்தோட தம்பி ஒரு சிக்கலில் மாட்டினப்போ அஜித் வந்து அவர் தம்பியை காப்பாற்ற என்னென்ன பண்ணுவாரோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய தமிழ் சினிமாவில்
படிக்காதவன் படம். இதில் ரஜினி அவர்களும் அப்புறம் சிவாஜி சாரும் நடிச்சிருப்பாங்க இல்லையா. இதில் ரஜினிக்கு ஒரு சிக்கல்ன்றப்போ சிவாஜி வந்து ஹெல்ப் பண்ண வருவார். ஸோ எனக்கு அந்த சீன்ஸ்லாம் பார்க்குறப்ப இந்த இப்படி ரிலேட் பண்ண முடிஞ்சுது. இன்னொரு ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் சீனில் வந்து அஜித் வந்து இன்றைக்குள்ள யங்ஸ்டர்ஸ்க்காக வந்து ஒரு சில அட்வைஸ்லாம் பண்ணியிருப்பார் இல்லையா. அந்த அட்வைஸ் சீன்ஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு போன வருஷம் ரிலீஸ் ஆன விஜயோட மாஸ்டர் படம் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அதுலேயே விஜய் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பார். ஓவரால் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், நான் கொடுத்த 180 ருபீஸ்க்கு நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள். ஃப்ளாஸு அதுக்கப்புறம் லாஜிக் இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக படத்தில் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் நம்ம தியேட்டருக்கு போய் என்ஜாயும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் அவர்களும் அப்புறம் சிவாஜி அவர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் வந்தாங்க. அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யார் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்தார், அதுக்கப்புறம் அஜித் அவரும் வந்தார். பட் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே இல்லை தமிழ் சினிமாவில். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ வருஷம் நடிக்கிறாங்களோ அவங்க நடிக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருமே தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் கிளம்புறேன். என்னோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.